الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فيقول ربنا تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. Kulo kuriyawan nurwan awane Allah awane ye portu hinden pol hinden alhamdulillah satiya tudar sanmar ka bolahar hemad uyirgal kellam uyirana hemad uyirgalilum mihe melar perumanar muhammad mustafa rasulullah sallallahu alaihi wasallam avargal perilum kannalin unmayana vali murai அதன் உண்மையான வடிவிலை அடுத்து நடந்த நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதா. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்பதற்காக அல்லாஹுவின் இல்லவா மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அவன் நல்லடியார்களே, அவன் நமக்கு இவைகளை எல்லாம் பணித்திருக்கின்றானோ அவைகளே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவைகளில் இருந்து நம்மை விலக்கி இருக்கின்றானோ அவைகளில் இருந்து முற்று முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியை செய்து கொள்கிறேன். பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு பணிவான வேண்டுகோள், ஜும்மாவுடைய பிரசங்கம் குத்பாவை கேட்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஜும்மாவுடைய சபையில் விசேஷமாகவும் நல்ல சபைகளில் பொதுவாகவும் நாம் இந்த பழக்கத்தை உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும். பரவாயில்லை சோழர்களே, ஜும்மாவுடைய நாளில் எல்லா வசதிகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் இடைவெளிகளை நிரப்பி நெருக்கமாக அமர்ந்து கொள்வதில் அலட்சியமாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளை பொறுத்தவரையில் பிரசங்கத்தின் பொழுது நெருக்கமாக அமர்ந்து கொள்வது ஒரு இபாதத். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து வன்மையாக இந்த விடயத்தை சபைக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது தாமதமாக வந்த ஒருவர் இடைவெளிகளை நிரப்புவதற்காக மக்களை கடந்து வந்து கொண்டிருந்தார். இவரை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமுற்று சொன்னார்கள், இஜ்லிஸ் ஃபக்கத் ஆலைத வாலைத, ஏ மனிதா நீர் அந்த இடத்திலே உட்கார்ந்து கொள்வீராக, தாமதமாக வந்திருக்கிறீர், மக்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மன் தஃபத்தா ரிகாபன் நாஸ், ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் முன்னால இருக்கிற இடைவெளியை நிரப்புவதற்காகத்தான் ஒருவர் வருகிறார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அப்படி மக்களுடைய பிடரிகளை கடந்து கொண்டு வருபவர் நரகத்திற்கு செல்லும் பாலத்தை தயார் செய்து கொண்டு விட்டார் என்று வன்மையாக கண்டித்தார். பலவான்களை சொல்வர்களே, ஆரம்பத்திலே வந்திருக்கிறோம், தாமதமாக வருபவர்கள் சங்கடங்களினால் அவர்கள் தாமதமாக வருகிறார்கள்,
பிரயாணிகள் சேவைகளுக்கு வந்திருப்பவர்கள் தாமதமாக வருவார்கள். நாம் நெருக்கமாக வந்து கொள்ள வேண்டும். இடைவேளைகளை நிரப்பி சொல்கிறேன், ஜும்ஆவுக்கு வந்தால் வெளியே நாம் உட்கார்ந்து கொண்டே நின்று கொண்டே பேசிக் கொண்டிருப்பது சில மசீதிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேல் மாடிகளிலே ஹேண்ட்பில்களை கையில வச்சுக் கொண்டு அதை வாசித்துக் கொண்டிருப்பார்கள். சொல்வாங்களே, சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்களும் கூட அவர்களுடைய சீக்கிரத்துகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சொல்வாங்களே, இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் இப்படி யார் நடந்து கொள்வார்களோ அவர்களுடைய கடமை செல்லுபடியாகவில்லை என்பதால் அர்த்தம், ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது அர்த்தம். மண் சகல்லமையவும் ஜும்மா, ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் இங்க மனுஷருடைய இந்த உபதேசத்திலே சொல்லப்படக்கூடிய விடயம்தான். தலைவாங்களை சொல்கிறேன், பேசுவார் என்றால் பக்கத்திலே இருப்பவரை பார்த்து பேச வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அவருடைய ஜும்மாவுடைய பலன் இல்லை என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். ஆகவே தலைவாங்களை சொல்கிறேன், நெருக்கமாக அமர்ந்து கொள்வோம். இடைவெளிகளை நிரப்பி முன்னால் உள்ள இடங்களை நிரப்பி அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த ஜும்மாவுடைய சபைகளில் உள்ள முழுமையான பிரயோசனம் அந்த சந்தர்ப்பத்தில் தான் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜலாலுஹு உலகத்தில் மனிதர்களை பல பிரிவினர்களாக படைத்திருக்கிறார். அல்லாஹுக்கு நாம் கோடிக்கணக்கான முழுத்தம் நன்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுக்கு சுஜூது செய்யும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாட்சாவிடத்திலே முயற்சி செய்தார்கள். ஏனே நபிமார்கள் தன்னுடைய தந்தை தன்னுடைய மகன் என்று அவர்களுடைய உறவினர்களிடத்திலே முயற்சி செய்து இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்தும் கூட அல்லாஹ் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்களே நம்மை முஸ்லீமாக படைத்திருக்கிறான். அல்லாஹை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவனுக்கு சுஜூது செய்கிறோம். அவன் தான் நம்முடைய காரியாதி எல்லா செயல்களையும் எல்லா நிலைகளையும் ஏற்படுத்துபவன் அவன் தான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். பலவான்களை சொல்கிறே, இதே சந்தர்ப்பத்தில் இந்த பூமிக்கு மேல நாம் அறிந்திருக்கக்கூடிய உண்மை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் மூன்றில் இரண்டு மடங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிலும் பலவான்களை சொல்கிறே, இந்த இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பரம விரோதிகளாக பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அவர்கள் தான் யூதர்கள் என்று சொல்கிறார். அஷத்து நாஸி அதாவதன் லில்லதீன ஆமனு, முஃமின்களுடைய பரம விரோதிகள் யார் தெரியுமா? அவர்கள் தான் யஹூதிகள் யூதர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பெருமாங்களை சொல்கிறே, யூதர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்த பெரும் பெரும் சொத்துக்களை பெரும் பெரும் வளங்களை கூட இந்த முஸ்லிம்களை இந்த இஸ்லாத்தை இந்த இஸ்லாத்தினுடைய அனுஷ்டானங்களை இந்த இஸ்லாத்தின் கடமைகளை பாழாக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை அடியுடன் ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டும் பொழுது அவர்களுடைய கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவருடைய கண்ணுக்கு முன்னால் மதிப்பு அற்றதாக மாறுகின்றது. இது இன்று தற்காலத்திலே மாத்திரமல்ல, கனவாங்கிறவர்களே, இந்த யூதர்கள் உலகத்திலே எப்பொழுது தோன்றினார்களோ அன்றிலிருந்து அவர்களுடைய முழு திட்டமும் அவர்களுடைய சதி இந்த முஸ்லிம்களை இல்லாமலாக்க வேண்டும், இந்த முஸ்லிம்களை வழிகெடுக்க வேண்டும். அவர்களுடைய செயல்களில் அவர்களுக்கு நாம் ஏமாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். அவர்களுடைய செயல்களிலே நன்மை அற்றதாக அவர்களுடைய செயல்களை ஆக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு முயற்சியாக இருக்கிறது. யகூதிகளை பற்றி வரலாற்றில் என்ன பதியப்பட்டிருக்கிறது? யகூதிகள் என்றால் யார்? அவர்களுடைய அந்தரங்கம், அவர்களுடைய ஹகீகத் என்ன? ஹகீகத்துல் யஹூத், இன்னஹுமுல் யஹூத் வமா அதராகமல் யஹூத், இன்னஹுமுல் கௌம் அல் மக்தூப அலைஹிம் வல் மல்ஊன அலா லிசானி ருசுல் வல் அன்பியா கௌம் தஃபன்னன ஆபாஉஹும் வஅஜ்தாதுஹும் ஃபீ கத்ல் அல் அன்பியா வல் முஸ்லிஹீன் ஒலிபு அலாமர் தாரீக் பில் இஸ்லாஜி சொல்கிறேன். யூதர்கள் என்றால் இந்த வசனம் தான் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார்? இவர்கள் அல்லாஹினால் சபிக்கப்பட்டவர்கள், நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய நாவினால உலகத்திலே சபிக்கப்பட்டவர்கள் யகூதிகள். அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் தான் யகூதிகள். நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒவ்வொரு நாளும் எத்தனை ரகாத்துகள் தொழுதாலும்
நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு நேரான வழி அது யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வழி அல்லாமல் உன்னுடைய நபிமார்கள் சஹாபாக்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் சென்ற அந்த நல்ல வழியை எமக்கு காட்டுவாயாக என்று நாம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ்யா அல்லாஹ் நேரான வழியை எனக்கு நீ காட்டுவாயாக என்று நாம் துஆ கேட்கிறோம். அதற்கு அடுத்த ஆயத்திலே என்ன சொல்கிறோம், அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளான யகூதிகளுடைய வழி அல்ல, வழிகேடர்களாகிய நசாராக்களுடைய வழி அல்ல, உன்னுடைய நல்லடியார்கள் சென்ற வழிதான் எமக்கு தேவை என்று நாம் கேட்கிறோம். பலவான்களே, யூதர்கள் யார் என்று நாம் உலகத்திலே இடம் காணவில்லை என்றால், அவர்களுடைய சதி என்ன என்று நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் வசமாக மாட்டிக் கொண்டிருக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ ஆசித்தோ ஆசிக்காமலோ கணவான்களே அவர்களே, நம்முடைய செயல்பாடுகளில் கூட யூதர்கள் புகுந்திருக்கிறார்கள். நம்முடைய கடையிலே உள்ள கசியரில் இருந்து நம்முடைய வீட்டிலே உள்ள கிச்சன் வரைக்கும் யூதர்களுடைய சதி திட்டம் புகுந்திருக்கிறது என்றால் அது பொய்யாக இருக்க முடியாது. கணவான்களே அவர்களே, யூதர்களை பற்றி வரலாற்றில் என்ன பதியப்பட்டிருக்கிறது, அவர்கள் அல்லாஹ்வினால் கோபத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள், ரசூல்மார்களுடைய சாபத்திற்கு பதுவாவுக்கு ஆளானவர்கள், அவர்களுடைய மூதாதையர்களுடைய கைவந்த கலை என்ன, மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய கைவந்த கலை என்ன கணவான்களே, அவர்களுடைய கைவந்த கலை நபிமார்களை கொலை செய்வது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உலகத்தில் நலன் கூறிய சேவையிலே ஈடுபடக்கூடியவர்கள், உலகத்தில் ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக வாழ வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் பாடுபடக்கூடியவர்கள், அந்த சிந்தனையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பவர்களை உலகத்திலிருந்து இல்லாவழியாக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் யூதர்களுடைய பரம்பரையின் கைவந்த கலை. சொல்வதே இது நான் சொல்வது அல்ல, யூதர்களை பற்றி வரலாற்றில் இப்படித்தான் பதியப்பட்டிருக்கிறது. ஆக யூதர்கள் எப்பொழுது உருவானார்கள், யூதர்கள் உருவானது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு மகன்மார்கள், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரண்டு மகன்மார்கள், ஒருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் நபிமார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12, அதாவது அவருடைய மகன் தான் யாகூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய பெயர். நாம் மலக்குல் மௌத்துக்கும் கூட இஸ்ராயில் என்று சொல்கிறோம், அது தவறானது. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் உயிரை கைப்பற்ற வரக்கூடியவர்களுடைய பெயர் என்ன, அஸ்ராயில் அல்லது இஸ்ராயில். ஆனால் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறுபெயர் இஸ்ராயில் என்ற பெயராகும். சூரத்து பனி இஸ்ராயில் என்று இஸ்ராயில், அதாவது யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர்கள் என்ற பெயருடன் ஒரு சூரா கூட குரானிலே இருக்கிறது. சொல்வதே சூரத்து யூசுப்ல இந்த யூதர்களுடைய சதித்திட்டங்கள் அநேகமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 குழந்தைகள், இரண்டு மனைமார்களால 12 குழந்தைகள் கிடைக்கிறார்கள். அந்த 12 பெயர்கள்ல 10 பெயர்கள் அவர்கள் தான் யூதர்களுடைய அடிப்படை. அதிலே இரண்டு பேர் நமக்கு தெரியும், ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் நபி அழகுள்ளவர். சொல்லுங்களே, யூசுப் என்ற அந்த சூராவிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக வரப்போகிறார் என்ற விடயம் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. இப்ப யாகூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்றால், கண் இமைக்கும் நேரம் கூட இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணாமல் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்க மாட்டார்கள், அவர்களை பராமரித்து கண்காணித்துக் கொண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு ஏனைய மகன்மார்களுக்கு பொறாமை ஏற்பட்டது என்றால், ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எங்களுடைய தந்தைக்கு இந்த யூசுப்பும் அவருடைய சகோதரன் பின்யாமீனும் மிக நெருக்கமானவராக அன்புக்கு பாத்திரமானவராக இருக்கிறார்கள், நம்மை விட எம்முடைய தந்தைக்கு மிக விருப்பமானவர்கள் இவர்கள் என்று அவர்களுடைய பொறாமையினால் இந்த வார்த்தை வெளியாகும். சொல்வர்களே,
இப்ப இந்த சகோதரர்கள் உடன் பிறப்புகள், ஒரே தந்தைக்கு பிறந்த உற்ற சகோதரர்கள், இவர்களுடைய சதி திட்டம் என்ன? எப்படியாவது யூசுஃபை அழிக்க வேண்டும். யூசுஃபை எப்படி சரி, எங்கே சரி கொண்டு போய் இந்த யூசுஃபை கொலை செய்யணும், இல்ல இந்த யூசுஃபை இல்லாமலாக்க வேண்டும். முயற்சி செய்கிறார்கள், சந்தேகத்திலே வந்து எத்தனை சந்தர்ப்பத்திலே கேட்கிறார்கள். ஆனால் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த யூசுஃபை தன்னுடைய ஏனைய மகன்மார்களுடைய கையிலே கொடுப்பதற்கு பயந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே காண்கிறார்கள், அந்த கனவையும் கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகவன், என்னுடைய அருமை தந்தையே, நான் கனவுல 11 நட்சத்திரங்களை கண்டேன், சூரியனையும் சந்திரனையும் கண்டேன். இந்த நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்வதை கனவிலே கண்டேன் என்று சொன்னார். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கினார்கள், இதனுடைய பின்னணியில ஏதாவது இருக்கிறது என்பதனால யாகூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கவனமாக பாதுகாத்துள்ளார். எப்படியோ ஒரு நாள் முயற்சி செய்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் காட்டிலே உள்ள ஒரு பால்கினத்திலே தள்ளி விடுகிறார்கள். பால்கினத்திலே தள்ளிவிட்டு இவர்கள் நினைக்கிறார்கள், இப்பொழுது நாம் யூசுப்புடைய வேலையை முடிச்சிட்டோம் என்று நினைத்துக் கொண்டு ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தை யூசுப்புடைய சட்டையிலே பூசிக்கொண்டு வந்து தந்தை இடத்திலே கொடுக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இசாவுடைய நேரத்தில் தங்களுடைய தந்தை இடத்திலே வந்து சொன்னார்கள், அருமை தந்தையே, நாங்கள் ஓடி விளையாடுவதற்காக சென்றிருந்தோம். யூசுஃபை அழைத்துக் கொண்டு நாங்கள் சென்று நாம் நம்முடைய சாமான்களுடன் யூசுஃபை வைத்துவிட்டு நாம் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் யூசுஃபை ஓனாய் வந்து சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி தந்தையிடத்திலே பொய்யை அவர்கள் என்ன செய்கிறார்கள், வடிவமாக்கி சொல்கிறார்கள். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவர்களுடைய கூட்டில சந்தேகம் உண்டானது. அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தை அழகாக சொல்கிறான். சொல்கிறேன், இந்த சம்பவம் மிகப்பெரிய நீண்ட சம்பவம். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், எப்பொழுது இந்த யூதர்கள் பூமியிலே உருவாகிறார்களோ அங்கிலிருந்து அவர்களுடைய இரத்தத்தோடு கலந்து பிறந்த ஒரு உணர்வுதான் இந்த முஸ்லிமை அடியுடன் இல்லாமல் ஆக்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்கள் உலகத்திலே பூமிக்கு மேலே வந்தவர்கள், ஆரம்பமானவர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்கள் இவர்கள் மிக உயர்ந்தவர்கள், ரசூல்மார்கள் நபிமார்கள். சொல்வர்களே, இந்த யூதர்கள் அவர்களுடைய சதித்திட்டம் என்ன? இல்லாமல் ஆக்க வேண்டும். எனவே கனவாங்கள் சொல்வேன், சம்பவத்தில தொடர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் பாதுகாக்கிறான். ஒரு பிரயாண கோஷ்டி வருகிறது, அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக வாளியை போடுகிறார்கள். அதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே வருகிறார்கள், அவர்களை கொண்டு போய் அரண்மனைக்கு விற்பனை செய்கிறார்கள் என்று அவர்களுடைய சம்பவம் தொடர்ந்து வருகின்றது. கனவாங்கள் சொல்வர்களே, இந்த யூதர்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தொடங்கியது முதல் நமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட விட்டு வைக்கவில்லை என்ற உண்மையை நாம் அறிந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருவார்களே, இன்று அறிந்து கொண்டாலும் நபியுடைய மஹப்பத் என்ன, நாம் நபியை பின்பற்றுவது என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது, நாம் வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களில் நபியை பின்பற்ற வேண்டும், நாம் நம்முடைய வாழ்க்கையில் யூதர்களுக்கு என்னென்ன விடயங்களில் கர்மங்களில் எல்லாம் மாற்றம் செய்ய வேண்டும். யூதர்களுக்கு நசாராக்களுக்கு நீங்கள் முழுமையாக மாற்றம் செய்யுங்கள். தருவாங்களே எந்த அளவுக்கு என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எல்லோரும் தெரிந்த உண்மைதான், அந்த ஆஷூராவுடைய முஹர்ரம் மாதம் 9வது 10வது நாள்ல நோன்பு நோக்கக்கூடிய அந்த விடயத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தந்த மிகப்பெரிய பாடம் என்ன, நமக்கு படித்து தந்த மிகப்பெரிய பாடம் என்ன, அதிலே படித்து தந்த பாடம் கனவாங்கே, மதீனாவுக்கு வருகிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். இப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை பார்த்து கேட்கிறார்கள், இது ஏன் நீங்கள் நோன்பு நோட்டிருக்கிறீர்கள், என்ன விடயம் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடையவும் அவருடைய பட்டாளங்களில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாத்த நாள், எனவே நாம் இந்த நாளில் மூசாவின் சார்பாக நாம் நன்றிக்காக நோன்பு நோட்டுகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அனஹக்கு உங்களை விட மூசாவை பின்பற்றுவதற்கு நான் தான் மிக தகுதியானவன். எனவே நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் 10வது நாள் நோன்பு நோட்டேன் என்று சொல்லி அடுத்த வருடம் 10வது நாள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். நிலவாங்களே, யூதர்களை பார்த்தால் யூதர்களும் நோன்பு நோட்டிருந்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தில் கூட யூதர்களோடு ஒத்து போகக்கூடாது என்ற பாடத்தை தான் அதிலே படித்திருந்தார்கள். நிலவாங்களே சொல்கிறே, இபாதத்தாக இருந்தாலும் சரி, ஒரு சுன்னத்தான இபாதத்தாக இருக்கலாம், ஒரு கடமை பரவான இபாதத் அல்ல, ஒரு சுன்னத்தான இபாதத். அந்த ஆசுவாவுடைய தினத்துல 10வது நாள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், யூதர்களும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வழிமுறையை நான் என்னுடைய உம்மத்திற்கு கொடுத்தால் யூதர்கள் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை அவர்களும் செய்வார்கள். யூதர்கள் செய்ய கண்டும் கூட நபி அவர்கள் அதை அங்கீகரித்திருந்தால் நாம் இங்கு என்ன செய்திருப்போம்? நாம் இன்று போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கோலம் கலவாங்கே, நம்முடைய முஸ்லீமான சகோதர சகோதரிகள் இன்றே இந்த பூமிக்கு மேலே வாழக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது கலவாங்கே, யூத யஹூத் அதாவது கிறிஸ்தவ கலாச்சாரம், இந்து மத கலாச்சாரம், அது எந்த அளவுக்கு ஊடுருவிருக்கிறது, அது எந்த அளவுக்கு தலை விரித்து ஆடுகிறது, அதிலே எந்த அளவுக்கு நம்மவர்கள் மோகம் கொண்டிருக்கிறார்கள். கலவாங்கே, ஒரு ஜெல் வரையிலாது அதையும் தலையில பூச்சி பார்க்கிற சமூகம், ஒரு பெசன் வர முடியாது அதையும் நான் உடுத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுற சமூகம். கர்வாமிஸ்வர்களே, யூதர்கள் அவர்கள் எதை கொண்டு வந்தாலும் அதை நாம் செய்ய தயார் என்று முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக நமது சமூகம் மாறி இருப்பதை பார்க்கும் பொழுது கர்வாங்களே, கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாலிபர்களை கவனித்து பாருங்க, வாலிபர் பெண்மணிகளுடைய நிலைமைகளை கவனித்து பாருங்க, சமூகத்தில் நடக்கக்கூடிய பித்னாக்கள், பசாதுகள், குளறுபடிகள். கர்வாங்கே, முஸ்லிமான நம்முடைய யுவதிகள் அந்நியர்களோடு ஓடி செல்வதற்கான காரணங்கள். கர்வாங்கே, யூத கலாச்சாரம், கிறிஸ்தவ மத கலாச்சாரம், இந்து மத கலாச்சாரம், எல்லாரும் எல்லாரும் கர்வாங்கே, நாம் விழிக்க வேண்டும், கண்டிருக்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பயந்த ஒரு விடயம் தான் யூதர்களோடு நாம் ஒத்துப்போவது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோட்டேன் என்று சொல்லி அடுத்த வருடம் உயிருடன் இருக்கவில்லை என்றிருந்தாலும் அந்த உறுதியை நாம் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். 9வது நாளும் நோன்பு நோற்று, 10வது நாளும் நோன்பு நோற்று, 2 நாட்கள் நோன்பு நோட்பதன் மூலம் அந்த யூதர்களுக்கு முழுமையாக மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அழகான பாடத்தை படித்திருந்தார். அந்த யூதர்கள் ஏன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை படித்துக் கொடுத்தார்கள்? காரணம் என்னவென்றால், எந்த ஒரு நபிமாரையும் விட்டு வைக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன என்ன அவதூறுகளை கொடுக்க வேண்டுமோ, அநியாயங்கள் செய்ய வேண்டுமோ, அட்டகாசங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து பார்த்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுக்கு தாவத்து கொடுப்பதற்காக அனுப்பினான். இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுக்கிறார்கள். நான் உனக்கு நேரான வழியை காட்டி தந்தேன், நீ அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வாய், உனக்கு உபதேசம் கிடைக்கும், நீ அதாவது அல்லாஹ்வை பயந்து வாழ முடியும் என்ற ஒரு விடயத்தை சொன்ன பொழுது அவன் என்ன செய்கிறான்? முழு பட்டாளங்களையும் ஒன்று சேர்க்கிறான். ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் விரட்டி வரும் பொழுது முன்னாலே நதி குறுக்கிடுகிறது. பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் பார்க்கிறார்கள், பின்னால ஃபிரௌன் இருக்கிறான், ஃபிரௌனுடைய பட்டாளம் இருக்கிறது, நாம் வசமாக மாற்றிக்கொண்டோம் சொன்னார்கள். இன்னால் அமுதுரக்கும் மூசாவே, நாம் வசமாக மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடன் என்னுடைய ரப்பு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவியை கண்கூடாக காட்டினான். தண்ணீர் அந்த தண்ணீர் பல பல என்று ஓடிக்கொண்டிருக்கிறது, அதிலே தன்னுடைய தடியினால் அடித்து அது பாதையாக மாறுது, அது பாதையாக மாறுது. அல்லாஹ்வுடைய உதவி கண்கூடாக பார்க்கிறார்கள். கண்ணுக்கு முன்னால ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் அது பாதையாக, அது திண்மமாக மாறுகிறது என்றால் அது எப்படிப்பட்ட உதவி? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பட்டாளங்களை கூட்டிக் கொண்டு நதியை கடந்து அக்கரைக்கு வந்தவுடனேயே என்ன சொன்னார்கள்? யா மூசா இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா,
மூசாவே எங்களுக்கும் இந்த பிரவுனுடைய பட்டாளத்துக்கு பல தெய்வங்கள் இருப்பதை போல எங்களுக்கும் இன்னும் ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொன்னார்கள். மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சுவர்க்கத்தினுடைய சாப்பாட்டை இறக்கி கொடுக்கப்பட்ட ஒரே சமூகம் அந்த மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய கொடுத்தார்கள். இவர்களும் யூதர்களாக இருந்தார்கள். சொல்லே இவர்கள் அந்த சாப்பாடு வேண்டாம், நமக்கு பூமியில் இருந்து விளையக்கூடிய பருப்பு வேண்டும், கீரை வேண்டும் என்று அற்பமானதை கேட்டார்கள். அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருந்து மண் சல்வாவை இறக்கி கொடுத்தான், அது சிறந்த சாப்பாடு, அது வேண்டாம், எனக்கு பூமியில் இருந்து விளையக்கூடிய இந்த கீரையும் பருப்பு வேண்டும் என்று கேட்டவர்கள் அந்த மூசா அலைஹிஸ் ஸலாமுடைய கூட்டத்தார்கள். அதாவது பைத்துல் மக்தஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பெரிய பாறாங்கல் இருந்ததாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அந்த பெரும் பாறாங்கல்லுக்கு மேலால் 70 நபிமார்களை ஒரே நாளில் கொலை செய்து வேடிக்கை பார்த்தவர்கள் தான் இருந்தார்கள். 70 நபிமார்கள் ஒரே நாளில் கொலை செய்தார்கள். ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேட்டி கொண்டு வந்த ஒருவன் அவன் குகைக்குள்ளே புகுந்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் வானத்தின் பக்கம் உயர்த்திக் கொண்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின் பக்கம் அல்லாஹ் அவர்களை உயர்த்திக் கொண்டான். யார் ஈசாவை விரட்டி கொண்டு வந்தார்கள் அலைஹிஸ்ஸலாம், அந்த மனிதன் ஈசாவை போன்று அவருடைய தோற்றம் முகம் மாற்றப்பட்டது. குர்ஆன் சொல்கிறது, வரலாறு என்ன சொல்கிறது, இந்த மனிதன் வெளியே வருகிறான் குகையிலிருந்து, அந்த விரட்டி கொண்டு வந்த வந்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு புத்திசாலி சொல்கிறார், இவர் ஈசா அல்ல, இவர் நம்முடைய ஆள், உள்ளே சென்றவர், அவருடைய முகம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் கூட இல்லை, அவர் ஈசா தான் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், சிலுவையை அடித்து அந்த சிலுவையிலே ஈசா அலை இஸ்லாம் அவர்களை, அதாவது அவர்கள் என்று நினைத்துக் கொண்டு அந்த மனிதனை சிலுவையிலே அடைகிறார்கள். இதுதான் உண்மை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் சிலுவையிலே அறைவதாக நினைத்துக் கொண்டு உயிருடன் பச்சை பச்சையாக சித்திரவதை செய்தார்கள் என்றால் பரவாங்களே அவர்களே, அவர்கள் யூதர்கள் தான். இப்படி வரலாற்றில் எத்தனையோ சம்பவங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கூட்டத்தாருக்கு, அதாவது இஸ்லாம், அதாவது மார்க்கத்தை அந்த காலத்திலே இருந்த இஞ்சியிலே படித்துக் கொள்வதற்காக அனுப்பினார். அந்த இஞ்சியிலும் கூட நம்முடைய இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை போல உடன் பிறந்த சகோதரிகள் இருவரை திருமணம் முடிப்பது கூடாது, அதேபோன்று உடன் பிறந்த சகோதரியினுடைய மகள், அது நமக்கு மகரம், என்னுடைய உடன் பிறந்த சகோதரி, அந்த சகோதரியினுடைய பெண் குழந்தை எனக்கு மகரமானவள், அவளை நான் திருமணம் முடிக்க முடியாது. இந்த சட்டம் அந்த இஞ்சியில் அந்த மார்க்கத்திலும் இருந்தது. இப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த சட்ட விதிகளை போதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் இருந்த அரசன் அவனுடைய சகோதரியினுடைய மகளை அவன் விரும்பிக் கொண்டிருந்தான், அவளை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருந்தான். அவள் என்ன தேவை என்று சொல்லுவதாலோ அவை அனைத்தையும் அந்த அரசன் பூர்த்தி செய்து கொடுத்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் கர்வாங்களே இந்த அந்த பெண்மணியினுடைய தாய், அதாவது அரசனுடைய சகோதரி என்ன சொல்கிறாள், நீ அதாவது அந்த அரசன் இதற்கு பின்னால் உன்னிடத்தை வந்து ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்டால் நீ என்ன சொல்ல வேண்டும், எனக்கு எந்த தேவையும் கிடையாது, நீ அந்த எஃபியாவை கொலை செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய தேவை என்று ஒற்றை காலிலே இருக்க வேண்டும் என்று சொல்றாள். அந்த பெண்மணி விடாப்பிடியாக இருக்கிறாள். ஆனால் அந்த அரசன் அதை மறுத்த பொழுது அந்த பெண்மணி, இல்லை, அதை செய்தால்தான் நீ என்னை மனம் முடிக்க முடியும் என்று ஒரேபடியாக நின்றவுடன் அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாளினால் அறுக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி அற்பர்களாக பூமிக்கு மேலே செயல்பட்டவர்கள் தான் இவர்கள். கடைசியாக எல்லா நபிமார்களிலும் கை வைத்துவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலும் கூட கை வைத்தவர்கள் யூதர்கள். நமக்கு தெய்வங்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராலும் கொலை செய்யப்படல, அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். 27 யுத்தங்களில் சுமார் கலந்து கொண்டும் கூட யாரையும் நபியவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையினால கொலை செய்யல. அதே போன்று அல்லாஹ் அந்த நபியையும் பாதுகாத்திருந்தான். அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலையில் இருந்து
அவர்களுடைய வீட்டிலே மஸ்ஜித் நபிக்கு பக்கத்திலே அமைந்திருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலேதான் வஃபாத் ஆகினார்கள் என்றிருந்தாலும் கூட அதிலே ஒரு உண்மை இருக்கிறது. வருவாங்க சொல்லுங்களே, ஜைனப் பின்துல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத பெண்மணி. இந்த யூத பெண்மணியுடைய உடன் பிறந்த சகோதரன், அவளுடைய தந்தை, அவளுடைய கணவன் ஆகிய மூவரும் கைபருடைய யுத்தத்தில முஸ்லிம்களால் கொலை செய்யப்படுகிறார்கள். கைபருடைய யுத்தத்தில முஸ்லிம்களால கொலை செய்யப்படுறார்கள். இந்த முஸ்லிம்களால கொலை செய்யப்பட்ட அந்த மூவரினுடைய அந்த உறவினரான இந்த பெண்மணி ஜைனப் பின்துல் ஹாரிஸ் அவளுக்கு ஆவேசம் ஏற்படுகிறது. அவள் வைராக்கியம் வைக்கிறாள், நான் நபியை கொலை செய்வேன் என்று அவள் வைராக்கியம் வைக்கிறாள். தர்மாதேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பாதுகாத்தான். இந்த பெண்மணி என்ன செய்கிறாள், ஒரு ஆட்சி ஏற்றியில நஞ்சை கலந்து, அதாவது உயிர் கொல்லி நஞ்சி, உயிர் கொல்லி நஞ்சை கலந்து நபி அவர்களுக்கு ஹதியாவாக அன்பளிப்பாக கொடுக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைச்சியை வாயிலே போட்டு சப்பும் பொழுது தன்னுடைய கையிலே இருந்த அடுத்த எலும்பு துண்டு பேசுகிறது, நபியே நீங்கள் வாயிலே போட்ட இறைச்சி துண்டுல நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடன் நபி அவர்கள் துப்பி விடுகிறார்கள். ஆனால் உமிழ் நீருடன் நஞ்சு கலக்கிறது, அவர்களே எச்சிலுடன் நஞ்சு கலக்கிறது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பிலே அது பரவுகிறது. சகாத்துடைய சந்தர்ப்பத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அந்த பெண்மணி அந்த ஆட்டிறைச்சிலே கலக்கப்பட்ட நஞ்சினுடைய வருத்தத்தை நான் உணர்கிறேன் என்று சில சந்தர்ப்பங்களில் சகாத்துடைய நேரத்திலே நபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததாக ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கிறார்களே. அந்த அளவுக்கு யூதர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூட கை வைத்தார்கள். எந்த அளவுக்கு பாபுல் நஞ்சு என்றார்களே, விஷயமுள் பரா என்று சொல்லக்கூடிய சஹாபி அந்த ஆட்டிறைச்சியில் இருந்து ஒரு துண்டை சாப்பிடுகிறார்கள், அவர்கள் அந்த இடத்திலேயே அந்த ஸ்பாட் அதே இடத்திலேயே பார்த்தார்கள். அல்லாஹ் நபியை பாதுகாத்தான். யாரின் மூலமாவதும் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற பெயரை இருந்து அல்லாஹ் அந்த நபியை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தினான். ஆனால் நாம் உணர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த யூதர்கள் நம்முடைய உடம்பிலே தலை விரித்து ஆடுகிறார்கள், நமக்கு பிரியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சர்டிபிகேட் கொடுத்தான் தெரியுமா, நபியே உங்களுடைய உம்மத்தில யார் தெரியுமா முஃமின், உங்களுடைய உம்மத்தில சொல்கிறேன் இந்த உலகத்திலே 600க்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் பூமியிலே வாழ்கிறார்கள், இவர்கள் அனைவரும் நபியுடைய உம்மத்து தான். ஆனால் இந்த நபியுடைய உம்மத்தில முஸ்லிம்களாக வாழ்பவர்களிலும் கூட நபியை யார் தெரியுமா முஃமின். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், லா தஜிதன், அல்லாஹ் நபியை பார்த்து சர்டிபிகேட் கொடுக்கிறான், நபியே நீங்கள் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஒரு நாளும் பார்க்க மாட்டீர்கள், ஒரு நாளும் நீங்கள் கேள்விப்பட மாட்டீர்கள், ஒருபோதும் நீங்கள் அவர்களை காண மாட்டீர்கள். அவர்கள் யூதர்களை நசாராக்கள் போன்ற அல்லாஹுடைய அவருடைய ரசூலுடைய விரோதிகளை பின்பற்றுவதை, அவர்களோடு நேசம் பாராட்டுவதை, அவர்களோடு அண்டி பழகுவதை நீங்கள் ஒரு நாளும் பார்க்க மாட்டீர்கள். லா தஜிது கௌமன் யுஃமினூன பில்லாஹி வல்யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாத்தல்லாஹா வரசூலஹ். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த ஆயத்தை அல்லாஹ் எப்பொழுது இறக்கிறான் என்றால், அபூபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தந்தை காதிர்களுடைய தரப்பிலே முஸ்லிம்களுக்கு எதிராக வந்திருக்கிறார். அபூபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய படையிலே போயிருக்கிறார்கள். இப்ப முஸ்லிம்களுடைய படையும் குஃபார்களுடைய படையும் அவர்கள் மோதிக்கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹுடைய தந்தை முஸ்லிம்களுடைய தரப்பிலே இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் அபூபைதாவை அவர்கள் நேருக்கு நேராக காண்கிறார்கள். ஆனால் தந்தை மகன் என்ற இரக்கத்தினால், அந்த மகனை என்னுடைய மகன் அல்லவா என்ற அந்த பாசத்தினால மகனை கொலை செய்யாமல் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார். ஆனால் கர்வாங்க சொல்கிறேன், அவர் திரும்பி போகும் காட்சியை கண்ட அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய தந்தையை பின்னோக்கி சென்று அவர்களை வெட்டி கொலை செய்கிறார்கள். தந்தையாக இருந்தாலும்
அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான், அவர் தன்னுடைய வாப்பாவாக இருக்கலாம், இல்ல தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனாக இருக்கலாம், இல்ல தன்னுடைய உறவினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய எதிரி சென்று வந்தால் அவருடன் இவர் நேசம் பாராட்ட மாட்டார், நபியே அந்த காட்சியை நீங்க பார்க்க மாட்டீங்க என்று அல்லாஹ் சொன்ன அந்த நன்மாராயம் அந்த சர்டிபிகேட் தருவாங்களே அவர்களே. இன்று நம்முடைய காலத்திலே வாழும் சீதேவிகளை பார்த்தா நபியவர்கள் என்ன நினைக்கக்கூடும் யோசித்து பாருங்க. மறுமையில நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் கொடுப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் ஒரு கூட்டத்தை விரட்டுவார்கள். எப்படி விரட்டுவார்கள்? சுக்கன் சுக்கன் விரட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவர்களை விடுங்க, அவர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள், அவர்களுக்கு நான் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், நபியே இல்ல, உங்களுடைய வபாத்துக்கு பின்னால உங்களுடைய வழிமுறைகளை புனிதோண்டி புதைத்தவர்கள் இவர்கள் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துவார்கள் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் பயன்படுத்திய வார்த்தை சுஹ்கன் என்ற வார்த்தை, கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு அவர்களை விரட்டுங்க என்று சொல்வார்கள். சொல்லுங்களே, இன்று சமூகத்தில் நன்றாக யோசித்து பாருங்க, சுண்ணத்தை பின்பற்றாம இருப்பதற்குரிய ஒரு மெயின் காரணம் என்ன தெரியுமா? உலகம் எங்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாங்க? இந்த தாடியோட, இந்த ஜுப்பாவோட, இந்த பெண்கள் இந்த ஃபேஸ் கவரோட, இந்த பர்தாக்களோட, அபாயாவோட இருந்தா சமூகம் எப்படி பார்க்கும்? சொல்லுங்களே, எப்படி பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது. சஹாபாக்களுக்கு வராத பிரச்சனை உலகத்தில், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுக்காத பிரச்சனையா உலகத்தில்? எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு கஷ்டம் கொடுக்கப்பட்டத போல பூமிக்கு மேல எந்த நபிக்கும் ஒரு கஷ்டமும் கொடுக்கப்படல என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் பயமுறுத்தப்பட்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு என்றால் பூமியில அதை போன்று யாரும் பயமுறுத்தப்படல என்று சொன்னார்கள். அந்த சவுர் குகையில நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஒளிந்திருந்த அந்த சம்பவம் மட்டும் போதுமா இல்லையா? ஏனைய நிலைமைகள் தேவையில்லை. இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் அந்த மக்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைமை கூட உருவாகியது. நாட்டை விட்டு விரட்டலாம், இல்ல நம்முடைய மஸ்ஜிதுகளை கைப்பற்றிக் கொள்ளலாம், நம்முடைய மஸ்ஜிதுகளை எடுத்து தகர்க்கலாம், நம்முடைய பெண்மணிகளுக்கு அநியாயம் செய்யலாம், நம்மை எப்படியும் பார்க்கலாம், அலுவல்களுக்கு ஆபீஸ்களுக்கு காரியாலயங்களுக்கு சென்று நம்முடைய வேலைகளை இலேசாக முடித்துக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் விட மிக மேலானது நம்முடைய ரசூலினுடைய வழிமுறை என்பதை நாம் விலகிக் கொள்ளலாம். செல்வாமிசோர்களே, கரண்டைக்கு கீழே உடுப்பத, தாடிய வலிப்பத, செல்வாமிசோர்களே, பெண்கள் திறந்து கொண்டு ஆபாசமாக உடுத்துக் கொண்டு போறத இந்த பூமிக்கு மேல கணக்கெடுப்பவர்கள் எத்தனை பேர்? செல்வாங்களை நன்றாக கவனித்து பாருங்க. சுண்ணாக்கள் இன்று புளித்தோண்டு புதைக்கப்படுவதனால வீட்டுக்குள்ள இனம் தெரியாத விபச்சாரம் நடத்துவா இல்லையா? வீட்டுக்குள்ள இனம் தெரியாத விபச்சாரம். நாம் சமூகத்தில் கனவாமைத்தவர்களே, நம்முடைய கடையில அல்லது நம்முடைய ஆபீஸ்ல அல்லது நம்முடைய கட்சியில அல்லது நம்முடைய மஸ்ஜிதுக்குள்ள நாம் இருக்கிறோம், ஆனா வீடுகளுக்குள்ள என்ன நடக்குது என்ற சம்பவம் கனவாமைத்தவர்களே, பத்வாக்கள் கேட்டு வரும் பொழுது அதை கேட்டு பார்த்தா கண்ணீர் அல்ல இரத்த கண்ணீர் வைக்க வேண்டிய நிலைமை. வீட்டுக்குள்ள உடன் பிறந்த சகோதரனுக்கு மனைவி இல்லாமல் போற நிலைமை, பச்சிலம் பாலகனை விட்டுவிட்டு யாரோட எல்லாம் ஓடி போற நிலைமை சமூகத்தில் இருந்து தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன். அபாயாவ பரதாவ போட்டுக் கொண்டு ஆபாசத்தில் ஈடுபட்ட நிலைமை. காரணம் என்ன? கனவாங்க சொல்றேன், சுண்ணாக்கள் புனிதோண்டு திணைக்கப்பட்டன. யூத கலாச்சாரத்திற்கும் இந்து மத கலாச்சாரங்களுக்கும் நாம் இடம் கொடுத்திருக்கிறோம். இந்தியாவுக்கு திரைப்படம் நடிப்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள். அந்த திரைப்படத்தினால் இன்று வழிகட்டுக் கொண்டிருக்கக்கூடிய 75% யார் தெரியுமா? முஸ்லிம்கள். ஆபாசத்திலே மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் 75% யார் தெரியுமா? முஸ்லிம்கள். ஒரு வருடத்திற்கு முன்னால் எடுத்த ஒரு கணிச்சீர் என்ன தெரியுமா? பாடசாலைக்கு படிப்பதற்காக செல்லக்கூடிய வாலிபர்களிலும் யுவதிகளிலும் 75% பாடசாலைக்கு செல்லக்கூடிய நோக்கமே வித்தியாசமானது. 25% குறைந்தவர்கள் தான் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே போறார்கள். அதனால நம்முடைய முஸ்லிம்கள்ல பட்டதாரிகள் குறையும். காலப்போக்கில் டாக்டர்மார்கள், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் என்று நம்முடைய சமூகத்தில் குறைய காரணம் என்ன தெரியுமா?
படிப்பதற்காக அல்ல போறாங்க. நம்முடைய நாட்டுல ஒரு முக்கியமான பகுதியில முஸ்லிம்கள் தெரிந்து வாழக்கூடிய ஒரு ஏரியால ஒரு பாடசாலையில 10ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய கிரேட் 10 படிக்கக்கூடிய 16 வயது யுவதிகள் 10 பேர் அவர்கள் பிரெக்னண்டாக மாறுறாங்க, கர்ப்பிணிகளாக மாறுகிறார்கள். யாரால் அது நடந்தது என்று அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய 10 வாலிபர்களால் நடந்திருக்கிறது. எப்படி அதை சாதித்தார்கள் என்றால் செல்போன்களால மொபைல்கள் ஆபாச காட்சியை காட்டி அந்த பெண் குழந்தைகளை வழிகடுத்துதான் இப்படிப்பட்ட செயல்களை நடத்தியிருக்கிறார்கள். உங்கள் மேடைக்கு மேலே இருந்து சொல்கிறேன், இது ஒரு பொய்யான விடயம் அல்ல. எனவே கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யூத கலாச்சாரம் இன்று இதையெல்லாம் ஹலால் ஆக்குது. எந்த அளவுக்கு என்றால் மார்க்கத்தில் ஹலால் ஆகி ஆகி கனவானவர்களே ஹலால்ல கூட கைய வைக்கிறாங்க. ஜெம்யத்துலமா ஹலால் என்பது அவங்க பகா எடுத்துக்கொண்டு செய்யறாங்க. அவர்களுக்கு ஒரு கம்பெனியால் 50,000 1,00,000 என்று கிடைக்குது, செய்ய முடியாதா என்று சொல்றாங்க. வாய் கனவாங்க சொல்றேன், வாய் கூசாம பேசுறாங்க. ஹலால்ல கூட கை வைக்கிறது முஸ்லீம். ஆனால் அந்நியவர்களை பார்த்தால் ஹலால் பைத்திய பெரட்டி பெரட்டி பார்த்து இங்க ஹலால் லோகோ இருக்குதா என்று பார்த்துதான் அவர்கள் சாமான் வாங்குறாங்க. ஆனா நம்முடைய முஸ்லீமுக்கு ஹலால வடிச்சு கொடுத்து கூட ஹலால்ல பக்குவமா இருக்க பயமா இருக்கு. ஒரு முஸ்லீம் என்ன சொல்லுறா தெரியுமா, இப்படி போனா டூத்பேஸ்ட்லயும் ஹலாலாம், பிரஷ்லயும் ஹலாலாம், டூத்லயும் ஹலால், வாட்டர் மினரல் வாட்டர்லயும் ஹலால் என்று போனா கடைசியில நாம் மண்ணத்தின் மலத்தனையை தான் குடிக்கவா. அப்படி வந்தாலும் செய்யத்தான் வேண்டும் ஹராத்திலிருந்து நாம் நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக. எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யூதர்களுடைய சதித்திட்டங்கள் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. வரலாறிலே யூதர்களுடைய சதித்திட்டங்கள் என்ன என்று எக்கச்சக்கமாக பதியப்பட்டிருக்கிறது. அவைகளை இங்கே சொல்வதற்கு இந்த மேடையிலே நேரம் போதாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செயல்பாடுகளை நல்லதாக கபூல் செய்து கொள்வானா, நம்முடைய செயல்பாடுகளில் மோசமானதை மட்டும் நம்மை பாதுகாத்துருவானாக, அவைகளை மன்னித்து சீராக்கி தருவானாக. நல்ல நம்முடைய செயல்பாடுகளை சீராக்கிடுவாயாக, நல்ல வேலைகளை ஏற்றுக்கொள்வாயாக, கெட்டவைகளை சீராக்கி தருவாயாக. உன்னுடைய நபியுடைய அன்பை மஹப்பத்தை நம்முடைய ரத்தத்தோடு உணர்த்திவாயாக, நம்முடைய உணர்வாக ஆக்கிடுவாயாக, நம்முடைய நபியை முழுமையாக பின்பற்ற உதவி செய்வாயாக, யூதர்களுக்கு நசாராக்களுக்கு மாற்றம் செய்ய நம் அனைவருக்கும் உதவி செய்வாயாக. நாங்கள் யூதர்களை போன்று வாழ்வதை விட்டும் நம்மை பாதுகாத்துவாயாக, முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மூத்தாக நம் அனைவருக்கும் உதவி செய்வாயாக. உங்களுடைய நபியோடு சுருக்கத்திலே வீட்டிருப்பதற்கு உடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துடுவாயாக, நம்முடைய துவாக்களை ஏற்றுக் கருப்பை செய்வாயாக. الله رب العالمين.